சாப்பிட்டு பார்த்தனால்தான் வந்து நின்று வாங்குறோம். என்னப்பா அது தொடாது நல்லா இருக்கு. காலையிலானா 7 to 8 மணிக்கெல்லாம் வந்து சாம்பாரோட சத்தம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அது சாம்பாரோட எதுனாக்கா உங்களுக்கு ஒன்றும் கேட்டீங்கன்னா நம்ம உளுத்த வலை அது நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வேற சாப்பிடுவாங்க. இந்த 65 வயசில் இந்த 6 இதுக்கு இதுதான் காரணம். அருணாரு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஆ அருமை அருமை. அதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உளுத்த மாவு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பசப்பசப்பு உண்டு. அதே நேரத்தில் நம்ம உடலுடைய பலத்துக்கும் வந்து உளுத்தம் பருப்பு உண்டு. இது வந்து ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக மருத்துவம் ரீதியாக போகணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, இட்லிக்காக அவங்க போடுவாங்க. அந்த இட்லிக்கு வந்து கொஞ்சம் உளுத்தம் ஊற வச்சு அது தனியாக அரைப்பாங்க, அரிசி அரைப்பாங்க, இதோட கலந்து தான் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, உளுத்தம் பருப்பும் தோரம் பருப்பும் இது அரிசியை ஒன்றாவே போட்டு பண்ணுறாங்க. ஆனால் உளுத்தம் பருப்போட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலுடைய ரீதியாக பசப்பசு இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, முட்டி வலி, கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் வலி, இதுக்கெல்லாம் வந்து பேஸ்ட் வந்து எது போகுதுனாக்கா உளுத்தம் இதுதான். இது வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதை பொதுவாக வந்து மறைமுகமாக நம்ம என்ன பண்ணாங்க, பெரியவங்க என்ன பண்ணாங்க, உளுத்த வடை அப்படின்னு போட்டு வாரத்தில் 2 நாள் இதை சாப்பிட வச்சாங்க. வாரத்தில் 2 நாள் தோசை மாவு, வாரத்தில் 2 நாள் இட்லி, இப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்க. உணவு உணவு வகையிலே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கை கால் நல்லாயிருக்கும், இது ஆரோக்கியமாக இருக்கும் வச்சாங்க. அதே நேரத்தில் சாதம் வடித்த தண்ணியும் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. சாதம் வடித்த தண்ணியை வந்து வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் என்ன பண்ணாங்க, ஒரு தாளிச்சு ரசம் மாதிரி வச்சியும் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பசப்பசுப்பு உடல் ரீதியாக போச்சுனாக்கா ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், கை கால்லாம் நல்ல பலமாக இருக்கும் தான் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படிலாம் இல்லை, உத்தமாக இப்போ இப்படி தான் போதை தவிர அதனுடைய பயனை வந்து நம்ம யாரும் சொல்லலை, யாருக்கும் தெரியல. வடையோட தன்மை இதுதான் ஸ்பெஷல். அதுவும் சாம்பார் வந்து உளுத்தம் பருப்பு சாம்பார், அந்த சாம்பார் சாப்பிட்டா சுவாச நிலை வந்து ஃப்ரீயாகும். இது உளுத்தம் பருப்பு சுவாச நிலை ஃப்ரீயாக வரும், ஓரம் பருப்பும் சுவாச நிலை ஃப்ரீயாக வரும். யார் ஒருத்தருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தோரம்பருப்பு சாம்பார் ரெகுலராக தோரம்பருப்பு ரசம் எடுத்துகிட்டே வாங்கலாம். ஒரு வேளை அவனுக்கு சுவாச நிலை நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் அழகாக இருக்கும்.
நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.